சிறுவர்களாகிய நாம் தமிழ் பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் பனி. டிபி கிட்ஸ் யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பிள்ளைகள், இன்னைக்கு நானும் பனியும் இந்த அழகான வகுப்பறைக்கு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே ரொம்பவும் உற்சாகத்தோடு இருக்கிறீங்க, அப்படித்தானே? பனியும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாரு இன்னைக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக. சரி பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் என்ன பாடம் படிக்க போகிறோம், என்னென்ன பல சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆர்வத்தோடு இருப்பீங்க, அப்படித்தானே? சரி பிள்ளைகள், வாங்க பார்ப்போம். பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விடயம் மிகவும் சுவாரஸ்யமான விடயம், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், பனிக்கும் ரொம்பவே விருப்பம். ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கும் ஒரு இடையிலான ஒரு உரையாடல் ஒன்று. இந்த மாதிரியான உரையாடல்கள் நிறையவே உங்களோட வகுப்பறையில் நடந்திருக்கும். நீங்கள் எல்லாரும் இப்போ அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், வாங்க பார்ப்போம். ஆசிரியர், உங்களுக்கு என்ன உணவு விருப்பம்? ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு ஆசிரியர். யார்கிட்ட? மாணவன்கிட்ட. மாணவன் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். பனி, மாணவன் சொல்கிறாரு இடியாப்பம். என்ன பதில்? இடியாப்பம். இப்போ பனிகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட விருப்பம்? இப்போ பனி என்ன சொல்லுவீங்க? பனி சரியான பதிலை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்ன விருப்பமோ அந்த சாப்பாடு அழகாக சொல்லி காட்டினார், அப்படித்தானே? சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். மாணவன் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன உணவு விருப்பம்? அப்போ ஆசிரியர்கிட்ட மாணவனும் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றத பார்ப்போமா? ஆசிரியர் அப்பம். என்ன பதில்? அப்பம். ஆசிரியருக்கு மிகவும் பிடித்தமான உணவு அப்பம்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். ஆசிரியர் கேட்குறாங்க ஒரு கேள்வி, காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்? அப்போ காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்? இந்த கேள்விக்கு மாணவன் என்ன பதில் சொல்கிறாரு? மாணவன், சோறு சாப்பிட்டேன். என்ன பதில்? சோறு சாப்பிட்டேன். பாருங்க பிள்ளைகள், காலையில் என்ன சாப்பிட்ருக்காங்க? சோறு. அடுத்ததை நாங்கள் பார்ப்போம். மாணவன் கேட்குறாரு, காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்? அப்போ ஆசிரியர்கிட்டையும் கேட்குறாரு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? தோசை சாப்பிட்டேன். ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? தோசை சாப்பிட்டேன். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த உரையாடலில். சரி, ஆசிரியர் அடுத்ததாகவும் ஒரு கேள்வியை தான் கேட்குறாரு. பார்ப்போம் என்ன கேள்வியை கேட்குறான்னு. பாருங்க பனி, பாடசாலைக்கு வருவதற்கு முன் பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றீர்களா? என்ன கேள்வி? திருப்பி ஒருக்கா பாருங்க. பாடசாலைக்கு வருவதற்கு முன் பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றீர்களா? நல்ல கேள்வி இல்லையா பிள்ளைகள்? பனி, நீங்கள் பாடசாலைக்கு வரும்போது உங்களோட பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவீங்களா? ஆ, பாருங்க, அழகாகவே அவர் செய்து காட்டிட்டார் இல்லையா பிள்ளைகள்? சரி, நாங்கள் மேலும் பார்ப்போம். மாணவன் சொல்கிறாரு, ஆம் ஆசிரியர். என்ன பதில்? ஆம் ஆசிரியர். அப்போ உங்கள் எல்லாரும் மாதிரி தான் அந்த மாணவனும் ஒரு நல்ல மாணவன் இல்லையா? பனியும் ஒரு சிறந்த மாணவன். அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், மாணவன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு. நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருவதற்கு முன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். எங்கள் திரும்ப இருக்கா பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருவதற்கு முன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். பாருங்கள் பிள்ளைகள், ஒவ்வொரு நாளுமே அவர் என்ன செய்வாராம், பாடசாலைக்கு வருவதற்கு முன்பாகவே அவங்களோட பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் எடுப்பாராம். பிள்ளைகள் பாருங்கள், இவ்வளோ அழகாக சரியான பதிலை சொல்லியிருக்கிறாருன்னு. இவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா பிள்ளைகள்? ரொம்பவும் சிறந்த நல்ல பழக்க வழக்கங்களில் இதுவும் ஒன்று இல்லையா பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பிறகு தான் நீங்கள் பாடசாலைக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்படித்தானே? சரி பிள்ளைகள், வாங்க பார்ப்போம். ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அவரோட பதில் என்னவா இருக்கும் பார்ப்போமா? மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல பழக்கமாகும், தொடர்ந்து செய்யுங்கள். பெற்றோரே எமது கண்கண்ட தெய்வம். அவர்களின்
ஆசீர்வாதம் என்றுமே நமக்கு தேவை. பாருங்கள் பிள்ளைகள், மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல பழக்க வழக்கமாகும். சரியா பிள்ளைகள், மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல பழக்கமாகும், தொடர்ந்து செய்யுங்கள். பெற்றோரே எமது கண்கண்ட தெய்வம், அவர்களின் ஆசீர்வாதம் என்றுமே நமக்கு தேவை அப்படின்னு தெளிவாக ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்படித்தானே? ஆமாம் பிள்ளைகள், எங்களுக்கு நிறைய கடவுள் இருப்பாங்க இல்லையா பிள்ளைகள். ஒவ்வொரு மதத்தவரும் ஒவ்வொரு கடவுளை அனுஷ்டிப்பாங்க. ஆனால் அந்த கடவுள்கள் எல்லாமே ஒன்று தான் இல்லையா பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், அதாவது எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே அவங்கவுங்க அவங்களுக்குரிய இறைவனை சரியாக கும்பிட்றாங்க. அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது பிள்ளைகள், எங்களோட எந்த நாளும் நடமாடுற தெய்வம் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பனி யாரை சொல்லுவீங்க? உங்களோட அம்மாவும் அப்பாவும், அதாவது உங்களோட பெற்றோர்கள். உங்களுடைய நடமாடும் தெய்வம்னு சொன்னால் அது உங்களோட பெற்றோர்கள் தான். உங்களுக்காகவே சின்ன வயசுலேருந்து நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரை உங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு இல்லையா பிள்ளைகள் அன்பாலையும் பாசத்தாலையும் வளர்க்குறாங்க இல்லையா பிள்ளைகள். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளையுமே அவங்க தான் பூர்த்தி செய்கிறாங்க. உங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து, உங்களுக்கு நல்ல உடை கொடுத்து இல்லையா பிள்ளைகள், உங்களுக்கு நல்ல படிக்கிறதுக்கான தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, அது மட்டுமா நீங்கள் கேட்குற பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து, நிறைய விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து, உங்களை நிறைய பேர் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சொல்கிற இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துவாங்க இல்லையா பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு எப்பயுமே எங்களோட தெய்வங்கள்னு சொன்னால் எங்களோட பெற்றோரை தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்குமே நம்மளுக்கு தேவை பிள்ளைகள். என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அவங்க தான் பிள்ளைகள் நம்மளை பற்றி கனவு காணுவாங்க இல்லையா பிள்ளைகள். அப்போ அந்த கனவு நினைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த கனவு நனவாக நீங்கள் என்ன செய்யணும், சிறிய வயதிலிருந்தே நீங்கள் ரொம்பவே விருப்பமாக ஆர்வத்தோடு படிக்கணும். சரியா பிள்ளைகள்? சரி, அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே மறக்காமல் என்ன செய்யணும், பாடசாலைக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களோட பெற்றோர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி நீங்கள் பாடசாலைக்கு போகிறதுக்கு முன்பாகவும் கடவுளையும் நீங்கள் வணங்கிட்டு போகணும் பிள்ளைகள். அதாவது இன்றைய நல்ல நாளை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, நான் பாடசாலைக்கு போயிட்டு நான் நல்லா படிக்கணும் அப்படின்னும் நிறைய விடயங்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றியும் சொல்லிட்டு போகணும் பிள்ளைகள். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல நாளை தந்ததுக்கு உங்களுக்கு நிறைய விடயங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா. ஒரு நிமிஷம் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய விதங்களில் கஷ்டப்படுறாங்க இல்லையா பிள்ளைகள். ஆனால் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரியா பிள்ளைகள்? உதாரணமாக காலையிலேயே உங்களோட அம்மா என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஒரு தேநீர் கோப்பையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா பிள்ளைகள். அப்படி கொடுக்கும்போது இல்லாட்டி ஒரு பால் ஒரு கப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நன்றி அம்மா. பனி என்ன சொல்லுவீங்க, நன்றி அம்மா. அப்பா உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நன்றி அப்பா. என்ன சொல்லுவீங்க, நன்றி அப்பா. இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிக்கணும் பிள்ளைகள். நிறைய விடயங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். அது மட்டுமா வேறென்ன விடயங்கள், எங்களோட கையால் சிறிய தவறுகள் நடந்தால் கூட நாங்கள் என்ன சொல்லணும் பிள்ளைகள், மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பிள்ளைகள். நீங்கள் சாரின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. அப்படித்தானே? அந்த மாதிரியான நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் என்ன செய்யணும், சிறு வயதிலிருந்தே கடைப்பிடித்துட்டு வரணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்பவும் அருமையான நல்ல பிள்ளைகள். அப்படித்தானே? பனியும் அப்படித்தான். பாப்பம் பிள்ளைகள், மாணவன் என்ன சொல்கிறாருன்னு, நன்றி ஆசிரியர் அவர்களே. என்ன சொல்கிறாரு, நன்றி ஆசிரியர் அவர்களே. சரியா பிள்ளைகள்? இந்த உரையாடலை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட வகுப்பறையில் ஒருவர் ஆசிரியராகவும் இன்னொருவர் மாணவராகவும் இந்த உரையாடலை அழகாக உரையாடி பார்க்கலாம் இல்லையா பிள்ளைகள். இப்படி நீங்கள் உரையாடி பழகும் போது உங்களோட வகுப்பறையில், உங்களோட பாடசாலையில் நடக்கிற மாணவ மன்றங்களில், விழாக்களில், கலை விழாக்களில் இந்த மாதிரியான நாடகங்களை நீங்கள் அழகாக நடித்து காட்டலாம். இந்த மாதிரியான நிறைய உரையாடல்களை நீங்கள் உரையாடி பார்க்கலாம் பிள்ளைகள். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள திறன்கள், உங்களுக்குள்ளேயே இருக்கிற திறன்கள் எல்லாமே வெளிப்படும்.
சரி பிள்ளைகள், நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க. இந்த உரையாடல இன்னும் ஒரு தடவை நாங்க வாசித்து பார்ப்போம். பிள்ளைகள் வாங்க பாப்போம். ஆசிரியர், உங்களுக்கு என்ன உணவு விருப்பம்? மாணவன், இடியப்பம். மாணவன், உங்களுக்கு என்ன உணவு விருப்பம்? ஆசிரியர், அப்பம். ஆசிரியர், காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்? மாணவன், சோறு சாப்பிட்டேன். மாணவன், காலையில் என்ன சாப்பிட்டீர்கள்? ஆசிரியர், தோசை சாப்பிட்டேன். ஆசிரியர், பாடசாலைக்கு வருவதற்கு முன் பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றீர்களா? மாணவன், ஆம் ஆசிரியர். நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு வருவதற்கு முன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஆசிரியர், மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல பழக்கமாகும், தொடர்ந்து செய்யுங்கள். பெற்றோரே எமது கண் கண்ட தெய்வம், அவர்களின் ஆசீர்வாதம் என்றுமே நமக்கு தேவை. மாணவன், நன்றி ஆசிரியர் அவர்களே. சரி பிள்ளைகள், இப்போ இந்த உரையாடல் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே விளங்கியிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட வகுப்பறையில் இருவர் இருவராக சேர்ந்து இந்த உரையாடலை நீங்கள் நடித்து பார்க்கலாம், நீங்களாகவே பேசி பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? இந்த மாதிரியான செயற்பாடுகளை உங்கள் வகுப்பறையில் செய்வதற்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பம் தானே? பணிக்கும் ரொம்ப விருப்பம். சரி பிள்ளைகள், வாங்க பார்ப்போம். பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்க்க போகிற விடயமும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் சாரஸ்யமாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நீங்களும் பணியும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்க, அப்படித்தானே? சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்ப்போம். குமுதா, பாத்திமா இந்த இருவரும் ஒரு நல்ல நண்பர்கள். சரியா பிள்ளைகள்? இந்த நண்பர்களுக்கிடையிலான ஒரு சிறிய உரையாடல். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வந்திருக்கோம், நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் அதாவது அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் நிறைய தருணங்களில் பேசியிருப்பீங்க, அப்படித்தானே? சரி பிள்ளைகள், இந்த உரையாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போமா? எங்கள் நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நாங்கள் முதலாவதாக பார்ப்போம் பிள்ளைகள். குமுதா, வணக்கம். பாத்திமா, வணக்கம். குமுதா, நான் குமுதா பேசுகின்றேன். பாத்திமாவுடன் கதைக்க முடியுமா? பாத்திமா, நான் பாத்திமா தான் கதைக்கின்றேன். குமுதா, நாளை பாடசாலைக்கு வரும்போது எனக்கு சிறிய பொம்மை ஒன்று கொண்டு வர முடியுமா? பாத்திமா, இருந்தால் அம்மாவிடம் கேட்டு கொண்டு வருகின்றேன். குமுதா, நன்றி, நாளை பாடசாலையில் சந்திப்போம். பாத்திமா, நன்றி. பாருங்க பிள்ளைகள், இந்த மாதிரியான உரையாடல் நீங்களும் பேசியிருப்பீங்க உங்களோட நண்பர்களோட. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வந்திருக்கும், பார்த்தீங்களா பிள்ளைகள்? அதாவது என்ன செய்கிறாங்க, குமுதா பாத்திமாட்ட கேட்குறாங்க என்ன, ஒரு சிறிய பொருள். அது என்ன பொருள்? ஒரு சிறிய பொம்மை உண்டு இல்லையா பிள்ளைகள், பாடசாலைக்கு வரும்போது உங்களிடம் இருந்தால் கொண்டு வர சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? அம்மாவிடம் கேட்டு இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வந்து தரதா சொல்கிறாங்க. பாருங்கள் பிள்ளைகள், எவ்வளோ ஒரு நல்ல பழக்கம். அதாவது எங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு நண்பர் உதவி கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் முதல்லே பார்த்துருக்கோம் இல்லையா, அது இருக்கா நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்வோம். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் கண்டிப்பாக செய்யணும், அதாவது செய்ய முயற்சி பண்ணணும். அப்போ பாருங்கள், அவங்க சொன்ன பதிலில் அவங்க வீட்டில் பொம்மை இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு அப்படி கண்டிப்பாக இருந்தால் அம்மா கிட்டையும் அனுமதி கேட்டுட்டு நண்பருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. பாருங்கள் பிள்ளைகள், எவ்வளவு நல்ல நல்ல பழக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு சிறிய உரையாடலில்
அப்போ நீங்களும் என்ன செய்யணும், இந்த சின்ன வயசில் இந்த மாதிரியான நல்ல விடயங்களை நல்ல பழக்க வழக்கங்களை உள்வாங்கணும். நாங்கள் எதையுமே வீட்டிலேருந்து கொண்டு செல்லும் போது எங்களோட அம்மாவிடம் இல்லாட்டி அப்பாவிடம் அனுமதி கேட்கணும். இப்படி எங்களோட நண்பர் கேட்குறார், இதை கொண்டு போகவா அம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா பிள்ளைகள். அப்படி கேட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க, சரி மகனே சரி மகளே நீங்கள் கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் அம்மாவிடமோ அப்பாவிடமோ அனுமதி பெற்று உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். பாருங்கள் பிள்ளைகள் இறுதியில் நன்றின்னு சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறாங்க பாருங்கள். அதுவும் அடுத்த ஒரு நல்ல பழக்கம் இல்லையா பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு நாங்கள் இறுதியாக நாங்கள் என்ன சொல்லுவோம், நன்றி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த உரையாடலை கூட உங்களோட வகுப்பறையில் நீங்கள் என்ன செய்யலாம், உரையாடி பார்க்கலாம். அதாவது குமுதாவாக ஒருவர் பாத்திரமேற்றும், பாத்திமாவாக ஒருவர் பாத்திரமேற்றும், ஒரு இருவருக்கிடையிலான ஒரு உரையாடலை நீங்கள் இரண்டு இரண்டு பேர் சேர்ந்து ஒரு இந்த செயற்பாடை நீங்கள் உங்களோட வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். சரி, இப்போ இந்த அழகான வகுப்பறையில் நானும் பனியும் இந்த உரையாடலை செய்ய போகிறோம். நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சரி பிள்ளைகள், இந்த உரையாடலில் நான் குமுதா, பனி பாத்திமா. சரி பிள்ளைகள், இந்த மாதிரியான செயற்பாடுகளை பார்க்க உங்கள் எல்லாருக்கும் விருப்பம் தானே, வாங்க பார்ப்போம். ட்ரெயின் 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 ட்ரெயின். வணக்கம் குமுதா. பாத்திமா. வணக்கம் குமுதா. நான் குமுதா பேசுகின்றேன், பாத்திமாவுடன் கதைக்க முடியுமா? பாத்திமா. நான் பாத்திமாதான் கதைக்கின்றேன். குமுதா. நான் பாடசாலைக்கு வரும்போது எனக்கு சிறிய பொம்மையொன்று கொண்டு வர முடியுமா? பாத்திமா. இருந்தால் அம்மாவிடம் கேட்டு கொண்டு வருகின்றேன். குமுதா. நன்றி, பாடசாலையில் சந்திப்போம். குமுதா. நன்றி, நாளை பாடசாலையில் சந்திப்போம். பாத்திமா. நன்றி. பார்த்தீங்களா பிள்ளைகள், இந்த மாதிரியான உரையாடல்களை நீங்களும் என்ன செய்யலாம், உங்களோட வகுப்பறையிலே செய்து பார்க்கலாம். இப்போ பனியும் நானும் அழகாக செய்து காட்டினோம் இல்லையா. இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்து பார்க்க உங்கள் எல்லாருக்கும் விருப்பம் தானே பிள்ளைகள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க விடயங்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே விருப்பமான செயற்பாடுகள் அப்படித்தானே. பனியும் ரொம்பவே விரும்பி இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாரு. சரி பிள்ளைகள், இன்னொரு உரையாடல் ஒன்று நாங்கள் பார்ப்போம். அதாவது வீட்டில் நடக்கிற உரையாடல், அதாவது அம்மாவுக்கும் மகளுக்கும். சரி, இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வந்திருக்கும், நாங்கள் வீட்டில் உங்களோட அம்மாவோட நீங்கள் கதைக்கிற நேரம் நிறைய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் உரையாடி இருப்பீங்க. அந்த விடயங்களை நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் சரியா பிள்ளைகள். சரி, இப்போ நாங்கள் இந்த பாடத்தலைப்பில் என்ன மாதிரியான உரையாடல், என்னென்ன விடயங்களை நாங்கள் புதுசாக தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அது எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படித்தானே. பனியும் ரொம்ப ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடையும் இருக்கிறாரு. வாங்க பிள்ளைகள் பார்ப்போம். இந்த உரையாடலில் இரண்டு கதாபாத்திரங்கள், அது யார் யார், அம்மா மகள். சரியா பிள்ளைகள், இரண்டு கதாபாத்திரங்கள். இப்போ நாங்கள் பார்ப்போம். கீதா சாப்பிடவா, இதோ வருகின்றேன். உணவு உண்பதற்கு முதலில் கைகளை கழுவு. நான் ஏற்கனவே கழுவி விட்டேன். கை கழுவிய பின்னர் நீ வேறு பொருட்கள் எடுத்தாய்தானே? ஆமாம்மா. அப்படியானால் மீண்டும் சவட்காரத்தினால் கைகளை கழுவு. சரி அம்மா. மகளே, உணவு உண்ட பின்னரும் கைகளை சவட்காரமிட்டு நன்றாக கழுவ வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அம்மா உணவு உண்ட பின்னர் பத்தூரிகையை கொண்டு பற்களையும் சுத்தம் செய்யத்தானே வேண்டும். அப்போது தானே நோய் கிருமிகள் பல்லீர்களில் தங்காது. ஆம், உணவு உண்ட பின்னர் மட்டுமல்ல, காலையிலும் இரவிலும் பல் துலக்கி சுத்தம் செய்ய வேண்டும். சரி அம்மா. பனி, இப்போ நீங்கள் இவ்வளவு நேரமும் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படித்தானே.
சரி, இந்த உரையாடல் எங்க இடம்பெற்றது சொல்லுங்க பாப்பம். எங்க பிள்ளைகள் நீங்களும் எல்லாரும் சொல்லுங்க பாப்பம், இந்த உரையாடல் இடம்பெற்ற இடம் எது? பாடசாலையிலா? ஆம் பிள்ளைகள், இல்லாட்டி வீட்டிலா? எது சரியான பதில் எங்க சொல்லுங்க பாப்பம். சரியான பதில் வீட்டில் இல்லையா பிள்ளைகள்? எங்க நடந்தது? வீட்டில். அப்ப வீட்டில் தான் யார் யார் இந்த உரையாடல்ல இருந்தது எங்க சொல்லுங்க பாப்பம். எத்தனை கதாபாத்திரங்கள்? இரண்டு. அந்த நபர்கள் யார் பிள்ளைகள் எங்க சொல்லுங்க பாப்பம். அம்மா, மகள். சரியான பதில். அப்ப இந்த இருவருக்குள்ளையும் தான் ஒரு வீட்டில் நடந்த ஒரு உரையாடலை நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்படித்தானே? சரி, இந்த உரையாடல் எதை பற்றியது, என்னென்ன விடயங்கள் இதில் சொன்னாங்க அப்படின்றத நாங்கள் இப்போ பார்ப்போமா? நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு அவளாக இருக்கீங்க தானே? சரி, வாங்க பண்ணி பார்ப்போம். அம்மா என்ன சொல்கிறாங்க? கீதா சாப்பிட வா அப்படின்னு அம்மா என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றதுக்காக அழைக்கிறாங்க, அப்படித்தானே? உங்களோட வீடுகள்லையும் அம்மா அவங்கள கூப்பிடுவாங்க இல்லையா பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு. அப்போ பார்ப்போம் மகள் என்ன சொல்கிறாங்கன்னு. இதோ வருகின்றேன். அப்போ மகளும் வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் பிள்ளைகள். அம்மா என்ன சொல்கிறாங்க? உணவு உண்பதற்கு முதல்லே கைகளை கழுவு. அப்போ நீ சாப்பிட்றதுக்கு முதல்லே நீ என்ன செய்யணும், முதல்லே கைகளை தான் கழுவணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உண்மைதானே? நீங்களும் அப்படித்தானே பிள்ளைகள், சாப்பிடுவதற்கு முன்னர் கைகளை கழுவிய பிறகு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. பணியும் அப்படித்தான். அது ஒரு சிறந்த நல்ல பழக்க வழக்கங்களில் ஒன்று பிள்ளைகள். அந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட சிறு வயதிலிருந்தே நாங்கள் கடைபிடித்து கொண்டு செல்லணும், சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். மகள் என்ன சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே கழுவி விட்டேன், நான் முதல்லையே கழுவிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பார்ப்போம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. கை கழுவிய பின்னர் நீ வேறு பொருட்களை எடுத்தாய்த்தானே. அப்போ நீ சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு கை கழுவுன, கை கழுவுன பிறகு நிறைய பொருட்களை நீ தொட்டாய்தானே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க, சரியா பிள்ளைகள்? சரியா பாணி? அப்போ அதுக்கு மகள் என்ன சொல்கிறாங்க? ஆம் அம்மா, ஆம். அப்போ அவங்க வேறு பொருட்களையும் தொட்டிருக்காங்க, அப்போ ஆம்னு பதிலையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன பார்ப்போம்? அம்மா சொல்கிறாங்க, அப்படியானால் மீண்டும் சவத்காரத்தினால் கைகளை கழுவு. அப்போ நீ சாப்பிட்றதுக்கு முதல்ல கையை கழுவிட்டு நிறைய பொருட்களை தொட்டதானே, அதனால் நீ என்ன செய்யணும், திரும்பவும் சவத்காரத்தால் நல்லா கைகளை கழுவு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க, சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பார்ப்போம் மகள் என்ன சொல்கிறாங்கன்னு. சரியம்மா. அப்போ அம்மா சொல்கிற விடயங்களை மகள் என்ன சொல்கிறாங்க, சிறப்பாக கேட்டுக்கொள்கிறாங்க, அப்படித்தானே? நீங்களும் என்ன செய்யணும், உங்களோட வீட்டில் உங்களோட அம்மா அப்பா சொல்கிற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும், அந்த விடயங்களை நீங்களும் கடைபிடிக்கணும், பணியும் அப்படித்தானே? அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. மகளே, உணவு உண்ட பின்னரும் கைகளை சபத்காரமிட்டு நன்றாக கழுவ வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, மகளே நீ என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னரும் பின்னரும் இல்லையா பிள்ளைகள், நீ சவட்காரத்தை இட்டு நல்லாவே கைகளை கழுவணும். இதை நீ எப்பயுமே மறக்கக்கூடாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க, சரியா பிள்ளைகள்? பாப்பா மகள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு, சரியா பண்ணி? மகள் சொல்கிறாங்க, அம்மா உணவு உண்ட பின்னர் பத்தூரிகையை கொண்டு பற்களையும் சுத்தம் செய்யத்தானே வேண்டும், அப்போது தான் நோய் கிருமிகள் பல்லீர்களில் இருக்காது. மகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அம்மா உணவு உண்ட பின்னர் பத்தூரிகை கொண்டு பற்களையும் சுத்தம் செய்யத்தானே வேண்டும், அப்போது தான் நோய் கிருமிகள் பல்லீர்களில் தங்காது. அப்போ மகள் என்ன சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் சாப்பிட்ட பிறகு பத்தூரிகையை கொண்டு பற்களை நாங்கள் என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும் இல்லையா பிள்ளைகள், அப்போ தான் என்னது நோய் கிருமிகள் எல்லாமே பல்லீர்களில் தங்காது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை மகள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பாப்பம் அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு. அம்மா சொல்கிறாங்க, ஆம், அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அம்மா. உணவு உண்ட பின்னர் மட்டுமல்ல காலையிலும் இரவிலும் பல் துலக்கி சுத்தம் செய்ய வேண்டும்,
அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு பிறகு மட்டுமல்ல நாங்கள் எப்பயுமே காலையிலையும் இரவுலையும் நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், கண்டிப்பாக பல் துலக்கி நாங்கள் சுத்தம் செய்யணும். அதுவும் இன்னொரு சிறந்த நல்ல பழக்க வழக்கம். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் எந்த நாளும் என்ன செய்யணும், காலையிலையும் இரவுலையும் பல்ல துலக்கி நாங்கள் சுத்தம் செய்யணும். சரியா? நிறைய பேர் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்து கொண்டு இருப்பீங்க, பணியும் கடைப்பிடித்து கொண்டு இருப்பார். ஆனால் நீங்கள் அதை என்ன செய்யணும், தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். நீங்கள் அதை நிறுத்தாமல் நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டு வரணும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், மகள் இறுதியாக என்ன சொல்கிறாங்க, சரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அம்மா சொல்லி கொடுக்குற விடயங்களை, அதாவது அம்மா சொல்லி கொடுக்குற நல்ல விடயங்களை, நல்ல பழக்க வழக்கத்தை அந்த மகள் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. சரியாம்மா, நான் இதை செய்கிறேன், நான் இதை கடைப்பிடிக்கிறேன், இந்த பழக்க வழக்கங்களை நான் உள்வாங்குகிறேன். இந்த மாதிரியான நல்ல சிறந்த பதில்களை தான் மகள் சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், அருமையான பிள்ளைகள். நீங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட பிள்ளைகள், நல்ல அருமையான நல்ல பிள்ளைகள், அப்படித்தானே? அப்போ உங்களோட வீட்லேயும் உங்களோட அம்மா உங்களோட அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பணியும் அப்படித்தான். சரியா பணி? அப்போ உங்களோட வீட்டில் உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற நல்ல விடயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சின்ன வயதிலிருந்தே, அதாவது உங்களோட இந்த சிறு வயதிலிருந்தே இந்த நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும் பிள்ளைகள். அதாவது ஒரு நாள் செய்கிறது, அடுத்த நாள் நாங்கள் செய்ய மறுக்கிறது, அடுத்த நாள் நாங்கள் மறந்து போகிறது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோமாயின் அது எங்களுக்கு நல்ல பழக்கமாகவே தொடர்ந்து வந்துடும் பிள்ளைகள். நாங்கள் ஒரு நாள் செய்யும் போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் அதுவே நாங்கள் தொடர்ந்து செய்ய பழகிட்டோம்னா அது எங்களுக்கு ஒரு நாளும் மறக்காது. ஆனால் இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் விருப்பத்தோடு கடைப்பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே நல்ல அருமையான பிள்ளைகள், அப்படித்தானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டோம், அப்படித்தானே பணியும் அப்படித்தானே? சரி, இதை நாங்கள் நிறைய படங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்வோமா? படங்கள் மூலமாக பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் விருப்பம் தானே. பணியும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார். வாங்க பிள்ளைகள் பார்ப்போம். கைகளை கழுவிய பின்னர் உண்ண வேண்டும். என்ன பிள்ளைகள்? கைகளை கழுவிய பின்னர் உண்ண வேண்டும். நம்ம எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும், கைகளை நன்றாக சவட்காரம் விட்டு கழுவணும் பிள்ளைகள். சரியா? பாருங்கள், அழகாக பணியும் செய்து காட்டுறாரு. நீங்கள் எல்லாருமே இந்த நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகள், அப்படித்தானே? சரி, நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். உணவு உண்ட பின்னரும் கைகளை கழுவ வேண்டும். என்ன பிள்ளைகள்? உணவு உண்ட பின்னரும் கைகளை கழுவ வேண்டும். அப்போ நாங்கள் சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும், கைகளை நன்றாக கழுவ வேணும் பிள்ளைகள். பாருங்கள், இந்த படத்தை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே விளங்கும் இல்லையா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறவங்களாக தான் இருப்பீங்க இல்லையா? சரி, நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். காலையும் மாலையும் பல் துலக்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? காலையும் மாலையும் பல் துலக்க வேண்டும். பாருங்கள், அருமையான படம் இல்லையா பிள்ளைகள்? பணியும் அழகாக செய்து காட்டுறாரு. நீங்கள் எல்லாருமே இந்த நல்ல பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிற பிள்ளைகள்னு நான் நினைக்கிறேன், அப்படித்தானே பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் இந்த அழகான வகுப்பறையில் நீங்கள் நிறைய விடயங்களை படிச்சிங்க, அப்படித்தானே? பணியும் ரொம்ப ஆர்வமாக படித்தாரு. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்னென்ன பாடம் பார்த்தோம், என்னென்ன விடயங்களை நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொள்வோமா? எங்கள் நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? எங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பார்த்தோம்? நீங்கள் நிறைய புதிய விடயங்களை பார்த்தீங்க இல்லையா பிள்ளைகள்? பாடநூலில் உள்ள உரையாடல்கள், அது மட்டுமா, ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் மகளும் என்ன உரையாடல் நிகழ்த்தினாங்க, ஒரு நண்பர்கள் எப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்தினாங்க, இந்த மாதிரி நிறைய விடயங்கள், நல்ல சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் பார்த்தீங்க, அப்படித்தானே? நிறைய உரையாடல்களில் ஒவ்வொரு உரையாடல்களையும் நல்ல நல்ல விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டீங்க. நீங்கள் அதில் உள்ள நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறவராக இருப்பீங்களா இருக்கும். அப்படி இருந்தீங்களா இருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். சரியா பிள்ளைகள்? அதை நாங்கள் இடைவிடாது நிறுத்தாமல் நாங்கள் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை மறக்காமல் நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைப்பிடித்து கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? அப்போ சிறுவர்களாகிய நாம் என்ன செய்யணும், இந்த நல்ல பழக்க வழக்கங்களை சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து நாங்கள் கடைப்பிடிக்கணும்.
சரியா பிள்ளைகள்? இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களோட வகுப்பறையில் உங்களோட நண்பர்களோட ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ஏற்று நீங்கள் உரையாடி பார்க்கலாம். சரியா பிள்ளைகள், விளையாட்டு தொலைபேசி, விளையாட்டு கையடக்க தொலைபேசி இந்த மாதிரியான பொருட்களை செய்து நீங்களாகவே இந்த மாதிரி உரையாடல்களை செய்து சந்தோஷம் அடையலாம். சரியா பிள்ளைகள், இந்த மாதிரியான படங்களை நீங்கள் கீறி இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் ஒட்டலாம் உங்களோட சுவர்களில். சரியா பிள்ளைகள், பணி உங்களுக்கு இன்றைக்கி படித்தது விளங்கிட்டா? சரி, இன்றைக்கி நாங்கள் நிறைய விடயங்களை படித்தோம் இல்லையா பிள்ளைகள், பல சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. சரி பிள்ளைகள், இந்த மாதிரி இன்னொரு அருமையான ஒரு பாடத்தலைப்போட பல சுவாரஸ்யமான விடயங்களோட உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். நன்றி பிள்ளைகள்.